ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் தை மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியின் சூரிய உதயம் காலை 6:42:06. சூரிய அஸ்தமனம் மாலை 6:15:37. இன்றைய நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரம். இன்றைய திதி சுக்லபட்சம் த்ரயோதசி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் காலை 11:12 ஆரம்பித்து 12:42 முடிவடைகிறது. இன்றைய நலநேரம் காலை 6:42 ஆரம்பித்து 9:42 வரை உள்ளது. பகல் 1:42 முதல் 2:12 வரை உள்ளது. மாலை 5:42 ஆரம்பித்து 6:42 வரை உள்ளது. இரவு 8:42 ஆரம்பித்து 9:42 முடிவடைகிறது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி விருச்சகம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், வெளியூர் பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். வெளியாட்களால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். பொறுமையாக இருந்து சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் முருக வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை தரும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று மறைமுக வருமானங்கள், வராத நிலைகளில் இருந்த பொருளாதாரம் வரக்கூடிய நிலை, நல்ல மாற்றங்கள், கணவன் மனைவியால் அனுகூலமான நிலைகள், எல்லா விதமான நிலைகளிலும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இருந்தபோதிலும் சற்று கடினமாக உழைப்பீர்கள். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற நீங்கள் ஹனுமன் வழிபாடு செய்வது சிறப்பான நிலையை கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று திட்டமிட்டு செயலாற்றி அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று பேர் புகழ் அந்தஸ்தை பெறுவீர்கள். தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல மாற்றங்களும் உத்தியோகத்தில் மேன்மையான நிலையும் இன்று ஏற்படும். இந்த நாளில் நீங்கள் குரு பகவானை வழிபடுவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று நீண்ட தூர பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், உத்தியோகம் சார்ந்த நிலைக்காக வெகு தூர பயணங்கள் செல்வது, ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாட்டை பெறுவது ஆகியவற்றை பெறுவீர்கள். இருந்தபோதிலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடன் வாங்கி செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் இன்று ஏற்படக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய வாய்ப்பை இன்று பெற்றிருக்கிறீர்கள். இருந்தபோதிலும் இறைவன் அனுகிரகத்தினாலே நல்ல மாற்றங்களும் உயர்வான நிலையும் மறைமுக வருமானங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய நிலையும் உண்டு. இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்யுங்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று அனைத்து காரியத்திலும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய திட்டமிடலாலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்திலும் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். தாய்வழி உறவுகளால் மேன்மை உண்டு. இடம், வண்டி வாகனங்கள் ஆகியவற்றை வாங்குவதற்கு திட்டமிடவும் வாங்கவும் செய்வீர்கள். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற நீங்கள் ஹனுமன் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று அனைத்து விதமான காரியங்களிலும் சின்ன சின்ன தடைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. நீங்கள் போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. இருந்தபோதிலும் உத்தியோகத்திலும் வருமானத்திலும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய தைரியமான முடிவுகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். நிதானத்துடன் செயலாற்றி இந்த நாளை மகிழ்ச்சியான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று நீங்கள் இஷ்டதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே,
இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடப்பில் இருக்கிறது. இருந்தபோதிலும் மறைமுக வருமானங்கள், குழந்தைகளால் மேன்மையான நிலை, நல்ல மாற்றங்கள், உல்லாச வாழ்க்கை ஆகியவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருவதற்கான மாற்றங்கள் உண்டு. இருந்தாலும் புதிய பொருள்கள், புதிய முயற்சி, புதியவர்களை சந்தித்தல் ஆகியவற்றை தவிர்ப்பதும் சிந்தித்து செயலாற்றுவதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் துர்கா வழிபாடு செய்வது சிறப்பான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றத்தையும் புதிய நிலையையும் ஆரோக்கியத்தில் மேன்மையும் பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குதல், சுகபோக வாழ்க்கை வாழ்தல், எண்ணிய காரியங்களெல்லாம் ஈடேறக்கூடிய நிலை ஆகியவற்றை பெற்றிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தாய்வழி மேன்மையும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பையும் இன்று பெற்றிருப்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள், வீண் விரயங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் பயணம் செய்யும் பொழுது வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். சுற்றத்தாளாலும் வெளியாட்களாலும் தேவையில்லாத குழப்பங்களும் பின்னடைவுகளும் ஏற்படலாம். இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, இன்று நல்ல மேன்மை, குடும்பத்தில் அனுகூலமான நிலைகள், பொருளாதார முன்னேற்றம், என்ன எண்ணுகிறீர்களோ அத்தனையும் கைகூடி நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்கள் பேச்சிற்கும் வாக்கிற்கும் செல்வாக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் இஷ்டதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசினியர்களே, இன்று எண்ணிய காரியமெல்லாம் நடந்தேறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. நல்ல மாற்றங்கள் உண்டு. செயற்கரிய காரியங்கள் செய்வீர்கள். என்ன நினைத்தீர்களோ அத்தனை காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். இருந்தபோதிலும் பொறுமை நிதானம் தேவை. இந்த நாளில் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும். எனவே நல்ல இறை வழிபாட்டுடன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்று முருக வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.